ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குட்டி இன்ஃபர்மேஷனில் ஒரு ஃபன்னி ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் பரமார்த்த குருன்னு ஒரு குருவும் அவருக்கு வந்து ஒரு 5 சீடர்களும் இருந்தாங்க. அவங்க பேர்லாம் மட்டி, மடையன், மூடன், முட்டாள், மண்டு. ஒரு நாள் அந்த சீடர்கள் சொல்கிறாங்க, குருவே, நம்ம ஊர் ஜமீன்தாரோட துணியெல்லாம் செலவை பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவையாம், நாம ஏன் அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த சீடர்கள் சொல்கிறாங்க. அதை கேட்ட குரு வந்துட்டு, நம்ம அந்த வேலையை செய்யலாம், ஆனால் நம்ம கிட்ட கழுத இல்லையே, கழுத வச்சுருந்தா தான் செலவு தொழிலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீடை இருந்துட்டு, நாங்கள் ஒரு நல்ல கழுதையை பிடிச்சிட்டு வரோம் குருவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அன்னைக்கு சாயங்காலமே அவங்க ஆசிரமத்துக்கு ஒரு கழுதை வருது. அந்த குரு அந்த கழுதையை முன்னும் பின்னும் பார்த்துட்டு அதோட வாழை பிடிச்சி திருகிறாரு. அந்த கழுதை வந்து சடக்குன்னு ஒரு எத்திடுது. பரமார்த்த குரு வந்து வேற இடத்துல போய் விழுறாரு. சீடர்களை கூப்பிடுறாரு, என்ன என்னுடைய பெருமையெல்லாம் அந்த கழுதைகிட்ட சொல்லலையா நீங்கள், அது என்னை ஏற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை குருநாதா, உங்களோட எல்லா பெருமையும் சொன்னோம், சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு வேலை ஏற்றிருக்குமோ என்னமோ அப்படின்னு மண்டு சொல்கிறான். உடனே குரு வந்துட்டு, சரி பரவாயில்ல, எப்படி அடிக்கிற கை தான் அணைக்குங்கிற மாதிரி உதைக்கிற கழுதை தான் உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போய்ட்றாரு. இவங்க கிட்ட கழுதை இருக்க தெரிஞ்சிட்டு அந்த ஊரில் இருக்க உள்ளூர் திருட கழுதையை திருடுறதுக்கு ஆசிரமத்துக்கு வர்றான். அப்போ வந்து கழுதை கழுத்தில் உள்ள கயிறை கழட்டிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் கரெக்டாக சீடர்கள் வந்துடுறாங்க. வேகமா அந்த கழுதையை மட்டும் பற்றி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து திருடனே நிற்கிறான். அதை பார்த்த சீடர்களுக்கு ஒரே ஆச்சரியம், நாங்கள் கழுதையை தானே இங்கே நிப்பாட்டி வச்சுருந்தோம், அங்கே எப்படி மனுஷன் வந்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த திருடன் சொல்கிறான் வந்துட்டு, நான் ஒரு மனுஷனாக தான் இருந்தேன், என்னை ஒரு முனிவர் வந்து சாபம் கொடுத்து கழுதையை மாற்றிட்டாரு, இப்போ அந்த சாப விமோச்சனம் பெற்று நான் வந்து மனுஷனாக மாறிட்டேன் அப்படின்னு சீடர்கிட்ட சொல்கிறான். அதே நேரத்தில் குருவும் வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை முனிவர் வந்து ஒரு மனுஷனை சாபம் கொடுத்து கழுதையாக மாற்றினாரு, நான் ஒரு சிங்கத்தையோ ஒரு புலியையோ வந்து சாபம் கொடுத்து கழுதையாக மாற்றிருந்தாருன்னா இனி யாரும் அது மாறி வந்து எங்கள் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளக்கு போயிடுறாங்க. ஒரு திருடன் வந்து தான் கழுதையை திருடிட்டு போனது கூட தெரியாமல் இருக்காங்க. வீரர்கள் சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல குருவே, கழுதை இல்லைன்னா என்ன, நாங்கள் எல்லோரும் இருக்கோமே, நாங்கள்லாம் சுமந்துட்டு வந்து அந்த செலவை வேலை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் வீட்டுக்கு போகிறாங்க. ஜமீன்தார துணியெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஜமீன்தார் சொல்கிறாரு, என் துணியெல்லாம் வந்து பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீடர்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு பாசம் நிறைஞ்ச குளத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிருந்துட்டு நல்லா பளிச்சுன்னு இருந்த துணியை வந்து தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு மட்டி வந்து அதை கல்லில் தேய்ச்சி கிழிச்சிட்டான். அப்புறம் மடையன் இருந்துட்டு ஒரு நல்ல வெள்ளை வேட்டியை வந்து பச்சை பாசியில் முக்கி முக்கி வந்து அதை பச்சை துணியாக மாற்றிட்டான். முட்டாள் இருந்துட்டு நல்லா அடித்து துவைக்கிறேன்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடித்து ஒரு துணியை 10 துணியாக மாற்றிட்டான். எல்லாரும் அதுக்கப்புறம் வந்துட்டு, அப்பாடா நல்லபடியாக துவைச்சி முடிச்சாச்சு அப்படின்னு சந்தோஷமாக வந்து மூட்டையை கட்டிட்டு மறுபடியும் ஜமீன்தார் வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் ஜமீன்தார்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு துணியாக போட்டதை நாங்கள் 10 துணியாக மாற்றி வச்சுருக்கோம், வெள்ளை கலரில் இருந்ததை பச்சை கலராக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி பிரித்து காட்டுறாங்க. ஜமீன்தாருக்கு அதை பார்த்தோன்னே தலையே சுற்றிடுச்சு, அட பாவிகளா, நல்லா இருந்த எல்லா துணியும் கிழிச்சு இப்படி கோமண துணியாக மாற்றிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் வந்து எல்லாரையும் அடித்து துரத்துறாரு. இப்படி புத்தி கெட்டவங்க கிட்டே போய் இந்த வேலையை ஒப்படைச்சிட்டேனேன்னு சொல்லி ஜமீன்தார் வருத்தப்பட்டு இருக்காரு. அந்த சைடு வந்து சீடர்கள் இருந்துட்டு, நம்மளோட தொழில் திறமையை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டுக்காங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே மடத்துக்கு திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. என்னங்க இந்த ஸ்டோரி மறக்காம இன்ஃபர்மேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.